திருப்பலி வாசகங்கள் மார்ச் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தவக்காலம் நான்காம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை முதல் வாசகம் இஸ்ரேல் மீது அரசனாக தாவீது திருப்பொழிவு செய்யப்பட்டான் சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு இறை திரு வசனங்கள் ஒன்று ஆறு ஏழு மற்றும் பத்திலிருந்து பதிமூன்று வரை அந்நாட்களில் ஆண்டவர் சாமுவேலை நோக்கி உன்னிடம் உள்ள கொம்பை என்னையால் நிரப்பிக் கொண்டு பெத்லகேமை சார்ந்த ஈசாயிடம் உன்னை அனுப்புகிறேன் ஏனெனில் அவன் புதல்வருள் ஒருவனை அரசனாக தேர்ந்துள்ளேன் என்றார் ஈசாயின் புதல்வர்கள் வந்தபோது அவர் எலியாவை பார்த்த உடனே ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவன் இவனாகத்தான் இருக்கும் என்று எண்ணினார் ஆனால் ஆண்டவர் சாமுவேலிடம் அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே ஏனெனில் நான் அவனை புறக்கணித்து விட்டேன் மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை மனிதர் முகத்தை பார்க்கின்றனர் ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் என்றார் இவ்வாறு ஈசாய் தம் ஏழு புதல்வரை சாமுவேல் முன்பாக கடந்து போகச் செய்தார் இவர்களையும் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளவில்லை என்றார் சாமுவேல் தொடர்ந்து சாமுவேல் ஈசாயை பார்த்து உன் பிள்ளைகள் இத்தனை பேர்தானா என்று கேட்க இன்னொரு சிறுவன் இருக்கிறான் அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்று பதிலளித்தார் ஈசாய் அதற்கு சாமுவேல் அவரிடம் ஆள் அனுப்பி அவனை அழைத்து வா ஏனெனில் அவன் வரும் வரை நான் உணவருந்த மாட்டேன் என்றார் ஈசாய் ஆள் அனுப்பி அவனை அழைத்து வந்தார் அவன் சிவந்த மேனியும் ஒளிரும் கண்களும் கொண்டு அழகிய தோற்றமுடன் இருந்தான் ஆண்டவர் சாமுவேலிடம் தேர்ந்து கொள்ளப்பட்டவன் இவனே எழுந்து இவனை திருப்பொழிவு செய் என்றார் உடனே சாமுவேல் எண்ணெய் நிறைந்த கொம்பை எடுத்து அவன் சகோதரர் முன்னிலையில் அவனை திருப்பொழிவு செய்தார் அன்று முதல் ஆண்டவரின் ஆவி தாவிதின் மேல் நிறைவாக இருந்தது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி ஆண்டவரே என் நாயர் எனக்கேதும் குறையில்லை ஆண்டவரே என் நாயர் எனக்கேதும் குறையில்லை பசும்புல் வெளி மீது என்னை அவர் இலைப்பாரச் செய்வார் அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார் அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார் பல்லவி எனக்கு தம் பெயர்க்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார் மேலும் சாவின் இருள்சூல் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன் உம் கோலும் நெடுங்கலியும் என்னை தேய்ச்சும் பல்லவி என் என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர் என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர் எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது பல்லவி ஆண்டவரே என் உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடைசூழ்ந்து வரும் நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன் பல்லவி என் எனக்கு இரண்டாம் வாசகம் இறந்தவனே உயிர் பெற்றலு கிறிஸ்து உன்மீது ஒளிர்ந்தெழுவார் திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை திரு வசனங்கள் எட்டிலிருந்து பதினான்கு வரை சகோதரர் சகோதரிகளே ஒரு காலத்தில் இருளாய் இருந்த நீங்கள் இப்போது ஆண்டவரோடு இணைந்து இருக்கிறீர்கள் ஆகவே ஒளிப்பெற்ற மக்களாக வாழுங்கள் ஏனெனில் ஒளியே எல்லா நன்மையையும் நீதியையும் உண்மையையும் விளைவிக்கின்றது ஆண்டவர்க்கு உகந்தது எது என்பதை ஆராய்ந்து பாருங்கள் பயனற்ற இருளின் செயல்களை செய்கிறவர்களோடு உங்களுக்கு உறவு வேண்டாம் அவை குற்றமென எடுத்து காட்டுங்கள் அவர்கள் மறைவில் செய்பவற்றை சொல்லக்கூட வெட்கமாக இருக்கிறது அவர்கள் செய்வதை எல்லாம் குற்றமென ஒளியானது எடுத்து போது அவற்றின் உண்மை நிலை வெளியாகிறது அவ்வாறு தெளிவாக்கப்படுவது எல்லாம் ஒளிமயமாகிறது ஆதலால் தூங்குகிறவனே விழித்தெழு இறந்தவனே உயிர் பெற்றலு கிறிஸ்து உன்மீது ஒளிர்ந்தெழுவார் என்று கூறப்பட்டுள்ளது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்திக்கு முன்வசனம் உலகின் ஒளி நானே என்னை பின்தொடர்பவர் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர் நற்செய்தி வாசகம் அவர் போய் கழுவி பார்வை பெற்று திரும்பி வந்தார் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறை திரு வசனங்கள் ஒன்றிலிருந்து நாற்பத்தி ஒன்று வரை அக்காலத்தில் இயேசு சென்று கொண்டிருக்கும்போது போது பிறவியிலேயே பார்வையற்ற ஒருவரை கண்டார் ரபி இவர் பார்வையற்றவராய் பிறக்க காரணம் இவர் செய்த பாவமா இவர் பெற்றோர் செய்த பாவமா என்று இயேசுவின் சீடர்கள் அவரிடம் கேட்டார்கள் அவர் மறுமொழியாக இவர் செய்த பாவமும் அல்ல இவர் பெற்றோர் செய்த பாவமும் அல்ல கடவுளின் செயல் இவர் வழியாக வெளிப்படும் பொருட்டே இப்படி பிறந்தார் பகலாய் இருக்கும் வரை என்னை அனுப்பியவரின் செயலை நாம் செய்ய வேண்டியிருக்கிறது இரவு வருகிறது அப்போது யாரும் செயலாற்ற இயலாது நான் உலகில் இருக்கும் வரை நானே உலகின் ஒளி என்றார் இவ்வாறு கூறிய பின் அவர் தரையில் உமிழ்ந்து உமிழ்நீரால் சேறு உண்டாக்கி அச்சேற்றை பார்வையற்றவருடைய கண்களில் பூசி நீர் சிலோவாம் குலத்துக்கு போய் கண்களை கழுவும் என்றார் சிலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவர் என்பது பொருள் அவரும் போய் கழுவி பார்வை பெற்று திரும்பி வந்தார் அக்கம் பக்கத்தாரும் அவர் பிச்சை எடுத்து கொண்டிருந்ததை முன்பு பார்த்திருந்தோரும் இங்கே அமர்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தவர் இவர் அல்லவா என்று பேசிக்கொண்டனர் சிலர் அவரே என்றனர் வேறு சிலர் அவரல்ல அவரை போல் இவரும் இருக்கிறார் என்றனர் ஆனால் பார்வை பெற்றவர் நான்தான் அவன் என்றார் அவர்கள் உமக்கு எப்படி பார்வை கிடைத்தது என்று அவரிடம் கேட்டார்கள் அவர் அவர்களை பார்த்து ஏசு எனப்படும் மனிதர் சேறு உண்டாக்கி என் கண்களில் பூசி சிலோவாம் குளத்துக்கு போய் கண்களை கழுவும் என்றார் நானும் போய் கழுவினேன் பார்வை கிடைத்தது என்றார் அவர் எங்கே என்று அவர்கள் கேட்டார்கள் பார்வை பெற்றவர் எனக்கு தெரியாது என்றார் முன்பு பார்வையற்றவராய் இருந்த அவரை அவர்கள் பரிசேயரிடம் கூட்டி வந்தார்கள் ஏசு சேரு உண்டாக்கி அவருக்கு பார்வையளித்த நாள் ஓர் ஓய்வு நாள் எனவே எப்படி பார்வை பெற்றாய் என்னும் அதே கேள்வியை பரிசேயரும் கேட்டனர் அதற்கு அவர் ஏசு என் கண்களில் சேறு பூசினார் பின் நான் கண்களை கழுவினேன் இப்போது என்னால் பார்க்க முடிகிறது என்றார் பரிசேயருள் சிலர் ஓய்வு நாள் சட்டத்தை கடைபிடிக்காத இந்த ஆள் கடவுளிடமிருந்து வந்திருக்க முடியாது என்று பேசிக்கொண்டனர் ஆனால் வேறு சிலர் பாவியான ஒரு மனிதரால் இத்தகைய அரும் அடையாளங்களை செய்ய இயலுமா என கேட்டனர் இவ்வாறு அவர்களிடையே பிளவு ஏற்பட்டது அவர்கள் பார்வையற்றிருந்தவரிடம் உனக்கு பார்வையளித்த அந்த ஆளை குறித்து நீ என்ன சொல்கிறாய் என்று மீண்டும் கேட்டனர் அவர் ஓர் இறைவாக்கினர் என்றார் பார்வை பெற்றவர் அவர் பார்வையச்சிருந்து இப்போது பார்வை பெற்றுள்ளார் என்பதை அவருடைய பெற்றோரை கூப்பிட்டு கேட்கும் வரை யூதர்கள் நம்பவில்லை பிறவியிலேயே பார்வையச்சிருந்தான் என நீங்கள் கூறும் உங்கள் மகன் இவன்தானா இப்போது இவனுக்கு எப்படி கண் தெரிகிறது என்று கேட்டார்கள் அவருடைய பெற்றோர் மறுமொழியாக இவன் எங்களுடைய மகன்தான் இவன் பிறவியிலேயே பார்வையற்றவன்தான் ஆனால் இப்போது எப்படி அவனுக்கு கண் தெரிகிறது என்பதோ யார் அவனுக்கு பார்வை அளித்தார் என்பதோ எங்களுக்கு தெரியாது அவனிடமே கேளுங்கள் அவன் வயது வந்தவன்தான் நடந்ததை அவனே சொல்லட்டும் என்றனர் யூதர்களுக்கு அஞ்சியதால்தான் அவருடைய பெற்றோர் இப்படி கூறினர் ஏனெனில் இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொள்ளும் எவரையும் தொழுகை கூடத்திலிருந்து விலக்கிவிட வேண்டும் என்று யூதர்கள் ஏற்கனவே தங்களிடையே உடன்பாடு செய்திருந்தார்கள் அதனால் அவருடைய பெற்றோர் அவன் வயது வந்தவன்தானே அவனிடமே கேட்டுக்கொள்ளுங்கள் என்றனர் பார்வையச்சிருந்தவரை யூதர்கள் இரண்டாம் முறையாக கூப்பிட்டு அவரிடம் உண்மையை சொல்லி கடவுளை மாற்றி படுத்து இம்மனிதன் ஒரு பாவி என்பது எங்களுக்கு தெரியும் என்றனர் பார்வை பெற்றவர் மறுமொழியாக அவர் பாவியா இல்லையா என்பது எனக்கு தெரியாது ஒன்று மட்டும் எனக்கு தெரியும் நான் பார்வையற்றவனாயிருந்தேன் இப்போது பார்வை பெற்றுள்ளேன் என்றார் அவர்கள் அவரிடம் அவன் உனக்கு என்ன செய்தான் எப்படி பார்வையளித்தான் என்று கேட்டார்கள் அவர் மறுமொழியாக ஏற்கனவே நான் உங்களிடம் சொன்னேன் அப்போது நீங்கள் கேட்கவில்லை இப்போது மீண்டும் ஏன் கேட்க விரும்புகிறீர்கள் ஒருவேளை நீங்களும் அவருடைய சீடர்களாக விரும்புகிறீர்களோ என்று கேட்டார் அவர்கள் அவரை பழித்து நீ அந்த ஆளுடைய சீடனாக இரு நாங்கள் மோசேயின் சீடர்கள் மோசேயோடு கடவுள் பேசினார் என்பது எங்களுக்கு தெரியும் இவன் எங்கிருந்து வந்தான் என்பதே தெரியாது என்றார்கள் அதற்கு அவர் இது வியப்பாய் இல்லையா எனக்கு பார்வை அளித்திருக்கிறார் அப்படியிருந்தும் அவர் எங்கிருந்து வந்தவர் என தெரியாது என்கிறீர்களே பாவிகளுக்கு கடவுள் செவி சாய்ப்பதில்லை இறைப்பற்று உடையவராய் கடவுளின் திருவுளப்படி நடப்பவருக்கே அவர் செவி சாய்க்கிறார் என்பது நமக்கு தெரியும் பிறவியிலேயே பார்வையற்றிருந்த ஒருவர் பார்வை பெற்றதாக வரலாறே இல்லையே இவர் கடவுளிடமிருந்து வராதவர் என்றால் இவரால் எதுவுமே செய்திருக்க இயலாது என்றார் அவர்கள் அவரை பார்த்து பிறப்பிலிருந்தே பாவத்தில் மூழ்கி கிடக்கும் நீயா எங்களுக்கு கட்சி தருகிறாய் என்று சொல்லி அவரை வெளியே தள்ளினர் யூதர்கள் அவரை வெளியே தள்ளிவிட்டதை பற்றி ஏசு கேள்விப்பட்டார் பின் அவரை கண்டபோது மானிட மகனிடம் நீர் நம்பிக்கை கொள்கிறீரா என்று கேட்டார் அவர் மறுமொழியாக ஐயா அவர் யார் என்று சொல்லும் அப்போது நானும் அவரிடம் நம்பிக்கை கொள்வேன் என்றார் இயேசு அவரிடம் நீர் அவரை பார்த்திருக்கிறீர் உம்மோடு பேசிக் கொண்டிருப்பவரே அவர் என்றார் அவர் ஆண்டவரே நம்பிக்கை கொள்கிறேன் என்று கூறி அவரை வணங்கினார் அப்போது இயேசு தீர்ப்பு அளிக்கவே நான் இவ்வுலகிற்கு வந்தேன் பார்வையற்றோர் பார்வை பெறவும் பார்வையுடையோர் பார்வையற்றோர் ஆகவுமே வந்தேன் என்றார் அவரோடு இருந்த பரிசேயர் இதை கேட்டபோது நாங்களும் அப்பார்வையற்றோர் என்று கேட்டனர் இயேசு அவர்களிடம் நீங்கள் பார்வையற்றோராய் இருந்திருந்தால் உங்களிடம் பாவம் இராது ஆனால் நீங்கள் எங்களுக்கு கண் தெரிகிறது என்கிறீர்கள் எனவே நீங்கள் பாவிகளாகவே இருக்கிறீர்கள் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே புகழ்